வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருமகன் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்து இன்றைய இந்த சிறப்பு அமர்வை வழிநடத்தி தருவாராக. வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம், நார்வே மனவளக்கலை மன்றங்கள், டென்மார்க் மனவளக மன்றங்கள் சார்பில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிறப்பு சிந்தனை இடம்பெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் நமது அன்பு சகோதரி, நம்ம அந்த அன்பு அன்னை, நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமானவங்க, பேராசிரியர் கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்கள். அம்மாவை பற்றிய ஒரு அறிமுகத்தை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். வாழ்க வளமுடன். அம்மா வந்து பாத்தீங்கன்னா, அரக்கோணத்துல 1995 தன்னை மனவளக்கலையுடன் இணைத்துக் கொண்டு 1997 ஆசிரியர் பயிற்சி செய்துள்ளார்கள். 2 முதல் சென்னையை சேர்ந்த வேளச்சேரி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையோடு இணைந்து தொடர்ந்து அம்மா தொண்டு செய்துட்டு வராங்க. சிறப்பா பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், ரசிகமணி டிகேசி அப்படின்னு சொல்லப்படும், அறியப்படும் டிகே சிதம்பரநாத முதலியார் அவர்களின் பேத்தி அம்மா பேராசிரியர் கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்கள். அவர் வந்து குறிப்பா சொல்லணும்னா, அவர் வந்து ஐயா வந்து தமிழ் வித்தகர். நம்ம கூகுள்ல போட்டா கூட தெரியும், அவரை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கும். அவ்வளவு தமிழ் மொழிக்கும் அந்த தமிழரசுக்கு நிறைய சேவை செஞ்சிருக்காங்க. அந்த நாள்லயே வந்து எல்லாரோடையும் பெரியார் அந்த மாதிரி எல்லாரோடையும் அவங்க வந்து தொடர்புல இருந்து நிறைய நல்ல விஷயங்கள் சேவைகள் செய்திருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா, தமிழக அரசுக்கு அந்த எம்பளம், அதாவது அந்த முத்திரை லோகோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கோபுரம், ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம், திருவில்லிபுத்தூர் கோபுரம், அதை வந்து முத்திரை சின்னமா அந்த ஆண்டாள் கோவில் கோபுரம் இருக்க பரிந்துரை செய்ததே வந்து டிகேசி ஐயா தான். ஸோ அம்மா, அந்த ஒரு பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்த அம்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ் மேல் வந்து அவ்வளோ ஒரு பற்று, அவ்வளோ ஒரு ஒரு அந்த தமிழ் மேல் ஒரு காதல் அம்மாவுக்கு. அந்த தமிழ் மொழி அவங்களோட ஒவ்வொரு அவர்களோட அந்த சொற்பொழிவுகளை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும். அவங்களுடைய அந்த வார்த்தைகள் அவ்வளோ இனிமேல் கருதுமா. அது மட்டும் இல்லாம, சுவாமிஜி இந்த நாட்களையே அம்மா பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சுவாமிஜிக்கிட்டே நேரடியாக காய்கறிப்ப பயிற்சி, ஆசிரியர் பயிற்சி தான் அம்மா எடுத்துட்டு இருக்காங்க. சென்னை மற்றும் சென்னை சார்ந்த பல மன்றங்களையும் தனது வேதாத்திரி சேவை செய்து வருகிறார்கள். இன்னும் உலகம் முழுக்கவும் பறந்து விரிந்து இந்த இணையதொழி மூலமாக அமெரிக்கா சேர்ந்த சிகாகோ மனவளக்க மன்றங்கள், அமெரிக்கா சேர்ந்த கேம்பிரிட்ஜ் மன்றம்னு நிறையா, சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, இங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு இது கொண்டா அந்த இடத்துல நம்ம வேதாத்திரி தத்துவங்களை வந்து அங்கே பதிவு செய்யணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த அவரோட கனவு. நம்மளால அது நம்ம செய்யணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமா அர்ப்பணிப்பா தொண்டாற்றி வரும் அம்மா அவர்கள் வந்து சிகாகோ மனவளக்கலை மன்றத்தில் அறக்கட்டளையில ஒருங்கிணைப்பு குழுவில் வந்து உறுப்பினராக இணைத்து கௌரவம் கொடுத்து அம்மா வழிநடத்தும் ஒரு பொறுப்பையும் கொடுத்துருந்தாங்க. மேலும் வந்து உலக சமுதாய சேவா சங்கம் இணையவழி வகுப்புகளை நடத்தி வருது எல்லாருக்குமே தெரியும். அதுலேயும் அம்மாவோட சேவை வந்து தொடர்ந்து வருகிறது. இத்தகைய பெருமைகள் வாய்ந்த பேராசிரியர் கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களை வாழ்த்தி வழங்கி இன்னைக்கு ஒரு அற்புதமான தலைப்பு, விசித்திரமான தலைப்பு, விசித்திர பயணம். எங்கே எப்படி, வாழ்க்கையே ஒரு பயணம் தான், பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவே ஒரு சக்கரம் தான் இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வாழ்க்கையில இந்த சக்கரம் வந்து எங்கெல்லாம் உருண்டு போறது, ஆனா போக வேண்டிய இடம் எங்க அப்படிங்கிறத அம்மா சொல்லி நம்ம எல்லாரும் கேட்போம். மீண்டும் ஒரு முறை நார்வே மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை சார்பில் அம்மா அவர்களை வாழ்த்தி வணங்கி வரவேற்று அம்மா நீங்க துவங்கலாங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. ஸ்கை நார்வே மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை சார்ந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மற்றும் இணையவழியே இணைந்துள்ள பேராசிரியர் பெருமக்களுக்கும் வேதாத்ரி நட்புகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து உங்களை வந்தோம். நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இல்லையா,
ஒரு நிமிஷம் ஐயா, வாழ்க வளமுடன். சாரி, அனைவருக்கும் எனது இனிய காலை மாலை வணக்கங்கள். அருமையானதொரு தலைப்பு, இந்த தலைப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. எங்களை என்றென்றும் வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, மகரிஷியின் வழியே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூத்த பேராசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த தலைப்புக்குள்ள நம்ம போறோம். பயணம், இது நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே கடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். தேவதி அம்மா சொல்லும் போது சொன்னாங்க இல்லையா, இறப்பு முதல் இறப்பு வரையில் அதுவே ஒரு பயணம்தான், வாழ்க்கை பயணம். அதுல ஒரு சில பயணங்கள் வந்து நம்ம சுகமா அனுபவிக்கும், எத்தனை நாள் கழிஞ்சாலும் அந்த பயண நினைவுகள் வந்து நம்ம விட்டு போகாது. பயணத்துல கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் பார்த்தோம்னா அது அற்புதமா இருக்கும். நம்ம போகக்கூடிய வாகனத்துல ஜன்னலோடு இருக்க அப்படியே அமர்ந்து அந்த காலை தென்றல் வீசுது, நாம அப்ப டிராவல் பண்றோம், அப்படியே முகத்துல காற்று அழிக்கிறது அந்த அனுபவம். அதுல நமக்கு பிடித்தவர் ஒரு இசைஞானியோட பாடல், ஒரு மெலடி, அதை கேட்டுக்கிட்டே போறோம். மெல்லிய சாரல் மழை அப்படியே அடிக்கிறது, அதுல ஒரு மண் வாசனை வருது, அந்த ஜன்னல் வழியா நம்ம மேல துளி துளியா தண்ணி படும். இந்த பயணம், காலை பயணம் எவ்வளவு சுகமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பயணம் கிடைக்கிறது ஒரு வரம் அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்ல, பயணம் அப்படிங்கிறத ஒரு உளவியல் மருத்துவம் அப்படின்னு சொல்றோம். உடல் நோய் முதற்கொண்டு உள நோய் வரை குணப்படுத்தக்கூடிய சக்தி பயணத்துக்கு உண்டாம். அது மட்டுமல்ல, பார்த்தோம்னா நம்ம சரித்திரத்தை திரும்பி பார்த்தோம்னா பல நாடுகளை பயணம் செய்துதான் கண்டுபிடிச்சே நமக்கு கொடுத்துருக்காங்க. வாஸ்கோட காமாவாகட்டும், கொலம்பஸ் ஆகட்டும், ஒரு சில இடத்தை கண்டுபிடிச்சது எப்படி, பயணத்தின் மூலமாகத்தான் கண்டுபிடிச்சு பல்வேறு நாட்டினுடைய கலாச்சாரத்தை உள்வாங்கி நமக்கு கொடுத்தாங்க. நாடோடியாக தெரிந்த மனித சமுதாயம் அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு காரணமும் பயணங்களே அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பயணங்கள் ஏற்படும் போது பல புதிய சிந்தனைகள் கூட நமக்கு வரும். மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு இலைகள்னா தன்னோட பணியை சிறப்பா செய்யும் அப்படின்னு மருத்துவம் சொல்லும். அந்த மூளையுடைய செயல்திறனை அதிகமாக்குறதுக்கு பயணம் வந்து உபயோகமா இருக்கும். ஒரு சில பயண நேரம் நம்ம தனியா பயணம் பண்ணணும். அப்படி தனிமை வந்து நமக்கு நம்மளை நாமளே ஆராய்ச்சி செய்யறதுக்கு உதவும். எண்ணங்களை எல்லாம் செப்பனிட்டு ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்றதுக்கு கூட நமக்கு உதவி நம்மளோட பர்சனாலிட்டி சொல்றோம் இல்லையா, நம்மளோட குணநல பேரை நிலைநிறுத்துவதற்கு பயன்படும். இந்த மாதிரி தனியா பயணம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நினைவு அடுக்குகள்ல அடியில் இருக்கிறதெல்லாம் கூட மேல எழும்பி வரும். நினைவு திறன் அதிகரிக்கிறதுக்கு கூட இந்த பயணத்துல ஏற்படக்கூடிய சிந்தனை அதற்கான சூழல் வந்து அதிகமாகும். பயணங்கள் இது போல பல பல பயன்களை கொடுக்குது அப்படிங்கிறாங்க. பயண நினைவுகள் நிகழ்காலத்தை அழகாக்கும் இல்லையா. இப்போ நாம ஒரு நாட்டுக்கு போனதில்லை, நம்ம பார்த்திருக்கோம், பயண கட்டுரைகள்லாம் கூட படிச்சிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா மணியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர், அவர் வந்து புத்தகத்துல நிறைய பயண கட்டுரை எழுந்தார். இப்ப வரைக்கும் அதை படிச்சவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அவர் பல நாடுகளை சுற்றி வந்துட்டு அந்த பயண கட்டுரையே நமக்கு எழுத்தின் வடிவா கொடுத்திருப்பார். அங்க பார்த்த நாடுகள்ல அதுல கிடைச்ச அனுபவங்கள் அதையெல்லாம் பார்த்தோம்னா படத்தோடு விவரிச்சிருப்பார். அப்போ நாம போறோமோ இல்லையோ அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம டிராவல் பண்ணணும்.
இல்லைங்களா? அந்த அனுபவங்கள் என்ன செய்யும், நாம ஒரு முறை போறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் போது அதை ஒப்பிட்டு பார்த்து அவர் எழுதியிருந்தாரே அந்த இடத்தை நாம போய் பார்க்கணும். மகரிஷி கூட தன்னுடைய வாழ்க்கை விளக்க புத்தகத்துல அமெரிக்காவுக்கு போன அனுபவத்தை எழுதியிருப்பான். அந்த பயண அனுபவத்துல அந்த ஏர் ஹோஸ்டஸ் எல்லாம் வந்து சாக்லேட் கொடுத்தது, இடையில டிரான்சிட்ல என்ன என்ன ஒரு அனுபவம் கிடைச்சது, அதுல இருக்கக்கூடிய நேர்மறை அனுபவம் இருக்கும். ஒரு சில சிரமங்கள் இருந்தா கூட அங்க எவ்வளவு நன்மை இருக்கும் தெரியுமா அப்படிங்கறது எழுதியிருப்பாங்க. அப்போ முதல் முதல பயணம் பண்ணும்போது இந்த புத்தகத்தை படிச்சுட்டு போனோம்னா அதை ஒப்பிட்டு நம்ம பார்த்து அந்த பயணத்தை அப்படியே இனிமையா மாத்துக்கும். அப்ப இது ஒரு தொற்று தானே இல்லைங்களா? நல்ல சிந்தனை கூட தொற்றக்கூடியதுதான். இப்ப இன்னைக்கு வரைக்கும் நார்வேல ஒவ்வொரு நாளும் எத்தனை பேரோட சிந்தனைகளை கேட்டுட்டு இருக்கோம், அவ எல்லாம் நம்முடைய ஒரு பயணம் போன மாதிரிதான். நார்வே நாட்டை பார்த்ததில்ல, ஆனா அந்த நாட்டினுடைய அனுபவம், அங்க இருக்கக்கூடிய அன்புள்ளங்களுடைய தன்மை, அவங்களோட குணம், அவங்க பேசுறது, அத்தனையும் அந்த பயணத்தின் வழியா தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஒவ்வொருத்தர் பேரும் தெரியும், அவர்களுடைய குரல் தெரியும். நாளைக்கு நார்வேல போய் என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்துல அமர்ந்திருக்கோம், அப்போ நம்ம அன்புள்ளங்களை யாரோ ஒருத்தர் அங்க பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணை மூடி கேட்ட உடனே அவங்க பேர் ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். நம்ம அவங்களை பார்த்தது கிடையாது இது வரைக்கும், ஆனா அந்த பயண அனுபவம், இத்தனை நாள் ஜூம்ங்கிற ஒரு டிராவல் நம்ம எத்தனை பேரை நம்மளோட மன அடுக்குல கொண்டு போய் போட்டு வச்சிருக்கு. அப்போ மூளையோட நரம்பு செல்களை விவேகத்தோட செயல்பட வைக்கிறதுதான். அது மட்டும் அல்ல, நுண்புலத்திறன் மகரிஷி சொல்றாங்களே பெர்ஸ்பிகாசிட்டி, நுண்மான் நுழைப்புலன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், டக்குன்னு எனக்கு பேர் வரவங்க பேர் சொல்றேன், சுகந்தி அம்மா. அவங்க குரல் நினைவடுக்குல அப்படியே பதிஞ்சிருக்குங்க, எங்க கேட்டாலும் நாளைக்கு இவங்க குரல் கேட்டிருக்கோமே. இந்த பயண அனுபவம் நமக்குள்ள போய் தூண்டி விட்டு அந்த பெர்ஸ்பிகாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அப்ப என்ன ஆகும், பயணங்கள் பலரை அறிமுகப்படுத்துவதற்கும் உதவுது. இந்த பயணத்தை ரசித்து செய்யறவங்களுக்கு என்ன உணர்வு நிலைகள் வரும்னு ஒரு மருத்துவம் சொல்லுதுல, ஆங்ஸைட்டின்னு சொல்றோமே, அந்த பதட்டம், டிப்ரெஷன், இதெல்லாம் ரசிச்சு பயணம் பண்றவங்களுக்கு வராது. அந்த மனம் சார்ந்த நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு குறைவு. மேலும் அடிக்கடி பயணம் பண்றவங்க அவங்களுக்கு இதய நோய் கூட வராமல் காத்துக்கொள்ளலாம். இப்ப நாம கூட சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு லீவு வந்தது அப்படின்னு சொன்னா எல்லாருமா ஏதோ ஒரு நேச்சுரலா இருக்கக்கூடிய அந்த இயற்கையோடு ஒட்டி இருக்கக்கூடிய இடத்துக்கு டிராவல் பண்ணுவோம். அங்க போன உடனே மன அலைச்சூழல் மாறிடும், அங்க இருக்கக்கூடிய பார்வை, அந்த ரசிக்கக்கூடிய தன்மை என்ன பண்ணுங்க, நம்மள அப்படியே ரொம்ப 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 சாஃப்டாக்கிடும். அப்போ ஏற்கனவே நோயில இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பயணங்கள் தீவிரத்தை குறைக்கும். நோய்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளின் அளவை குறைக்கிறதுக்கு பயணம் எனும் மருந்தை முயன்று பாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பிடித்த ஊருக்கு பயணம் செய்யுங்க, அங்கே ஏற்படக்கூடிய அனுபவங்கள் நம்மளுடைய நிகழ்காலத்தை ரொம்ப ரொம்ப அழகாக்கும். அதனால்தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பள்ளி கல்விகள் கல்வி கற்றுக்கக்கூடிய இடத்துல கூட மாணவர்களுக்கு இந்த பயணம் மேற்கொள்வது என்பது ஒரு அஜெண்டாவா வச்சிருக்காங்க. அந்த மாணவர்களுக்கான படிப்பினால் ஏற்படக்கூடிய அழுத்தத்தை சரி செய்வதற்கும் அவங்களோட மனதை அமைதிக்கு கொண்டு வந்து இன்னும் அதிகமா படிப்புல ஈடுபடுத்துவதற்கும் இந்த பயணம் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். கோபத்தை கட்டுப்படுத்தணும்னா மெதுவா ஒரு நடைப்பயணம் மேற்கொண்டால் போதும். அப்ப என்ன நடக்குதுங்க, வாக்குவாதங்கள் தவிர்க்கப்படுது, மிகப்பெரிய பிரச்சனைகள் தவிர்க்கப்படுது, மனம் அமைதி நிலைக்கு போகிறது. பயணம் மேற்கொள்கிறவர்களுக்கு நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு உளவியல் ஆய்வு சொல்லுதுங்க. அப்போ எங்க போனாலும் சரி, எப்படி பயணம் செஞ்சாலும் சரி, பயணம் என்பது நமக்கு ஒரு அமைதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நிறைய நிமிடம் வாழ்க வளமே.
இந்த சிந்தனைகள் பயணம் பற்றிய ஒரு உளவியல் ரீதியான ஆராய்ச்சி விளக்கங்கள் நம்மளை என்ன செய்யுதுங்க, நம்முடைய பயண அனுபவங்கள் எல்லாம் இப்ப உங்களுடைய நினைவெடுப்புகள்ல இருந்து மேல வந்தது. நம்ம அந்த ஊருக்கு டிராவல் பண்ணோமே, அங்க என்னெல்லாம் பார்த்தோம், என்னென்ன அனுபவம் கிடைச்சது இல்லையா? இப்போ நாம ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்றோம்னு வச்சுக்கலாங்க, ஒரு உதாரணத்துக்கு தான் இது எல்லாமே. அப்போ அந்த பயணம் இனிமையா இருக்கணும்னா எந்த இடர்பாடு இருக்கக்கூடாது, ஒரு கஷ்டம் இருக்கக்கூடாது. ஒரு உதாரணம் சொல்றோம், நம்ம முன்னாடியே போறதுக்கு பிளான் பண்ணி நல்ல ஒரு டிக்கெட் எல்லாம் ரிசர்வ் பண்ணி ஒரு கம்பார்ட்மெண்ட்ல போறோம் அப்படின்னு வச்சுக்கலாங்க. அங்க என்ன ஆகுதுல, திடீர்னு இரண்டு பேர் இடையில ஏறுறாங்க. அவர்களோட குணாதிசயங்கள் பாத்தீங்கன்னா இந்த பயணத்துக்கு நேர்மாறான எண்ணத்தோட இருக்கு. அவங்க வந்து உட்கார்ந்துட்டு தேவையில்லாதது பேசுறாங்க, ஆனா அவங்க இடையில இறங்கிடுவாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம மனசு என்ன யோசிக்குது, இவங்க எப்ப இறங்குவாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஷன்ல அவங்க இறங்கிடுறாங்க, அவங்க ஷார்ட் டிராவல் பண்றாங்க, இறங்கிட்டாங்க. அப்போ ஒரு ரிலீஃப் கிடைக்கும், அப்பா நம்ம சிந்தனையை தொடரலாம். இந்த மாதிரி பயணத்துல வரக்கூடிய ஒரு சில இடர்பாடுகள் கூட நமக்கு வெளியே போயிடுச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. எதுக்கு இத்தனை முஸ்தீப்பு கொடுக்குறேன், நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தானே, இது யாருக்காவது தெரியாதா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இதெல்லாம் எதற்கு இப்ப அடிப்படையா எடுத்துக்கிறோம் அப்படின்னா, தனித்தனியா எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துக்கு குடும்பத்தோட உறவுகளோட நண்பர்களோட பயணம் பண்ணிருக்கோம் இல்லையா, எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கு. ஆனா இப்ப நாம ஏற்படக்கூடிய நாம போகக்கூடிய ஒரு விசித்திர பயணம், இந்த விசித்திர பயணம் என்ன கொடுக்குது? நம்ம என்ன சொன்னோங்க, பயண அனுபவங்கள் நிகழ்காலத்தை அழகாக்கும். இத கொஞ்சம் மாத்தி ஒரு சென்டென்ஸா போட்டு நம்ம அனுபவிக்க போறோம், பயண கனவுகள் எதிர்காலத்தை வழங்கும். ஏன்னா சென்ற கால அனுபவம் தானே இன்றைக்கு வாழ்க்கையா இருக்கு, எதிர்காலத்துல ஒரு திரும்பியும் நம்ம அதை பிளான் பண்றதுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அனுபவமா இருக்கு. அதை கொண்டு எதிர்காலத்தை வளமாக்கிக்கிறதுக்கு இப்ப நாம ஒரு பயணம் போகிறோம். எல்லாருக்கும் தெரியும் எந்த இடத்துக்கு போவோம், வேதாத்திரியத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துக்கு தானே நம்ம டிராவல் பண்ண முடியும் இல்லைங்களா? இப்போ நம்ம எல்லாரும் ஒரு வேதாத்திரிய பூங்காவுக்கு பயணம் பண்ண போறோம். எல்லாருக்கும் பிடிச்சது தானே பூங்கானா, என்ன இருக்கும் அங்க, அது அது எந்த மலை மேல அமைஞ்சிருந்தா இன்னும் சிறப்பு. அங்கே வண்ண வண்ண மலர்கள் இருக்கும், நீர்வீழ்ச்சிகள் இருக்கும், அங்கே மனிதன் அமைதிக்கு கிடைக்கக்கூடிய மண்டபங்கள் இருக்கும், அங்கே ஒரு குழுமை இருக்கும். அதுல இருந்து வெளியில வரும்போது அங்கே ஏற்பட்ட அனுபவம் அடுத்த வாழ்நாள அங்கே இருக்கக்கூடிய நேரத்தை இனிமையா கொண்டு போக உதவும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பூங்காதான் என்ன நோக்கத்துக்காக பயணம் பண்றோம், நம்முடைய அருத்தந்தை அவர்களுடைய உயரிய நோக்கமா உலக அமைதி அப்படிங்கிற நோக்கத்தோட பயணம் பண்றோம். ஒரு சில பயணங்கள் ஒரு சில ஊரை பாக்குறதுக்கு, அங்க கிடைக்கக்கூட பொருளை வாங்குறதுக்கு, அங்க இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்படித்தானே பயணம் பண்ணினாங்க. ஆனா நம்முடைய பயணம் எப்படிங்க இப்ப போக போற விசித்திரமான பயணம் எங்கேயே போக போறோம், வேதாத்திரிய பூங்காவுக்குள்ள போக போறோம். அந்த பூங்காவுக்குள்ள எப்படி போறது, மனம் அப்படிங்கிற வாகனத்துல போக போறோம். அந்த மனம் என்கின்ற வாகனம் எதை நினைக்கிறதோ அதுவாக மாறக்கூடிய தன்மை இருக்கு. அப்போ பாவித்தல் ஒன்றே போதும் பரமனை அடைவதற்கு அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதன்படி இப்போ பாவித்தல் மூலமாக ஒரு பெரிய பயணம் போக போறோம். அந்த பயணம் கருவறைக்குள்ள எப்படி நம்ம பயணம் தொடங்குச்சு, அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் போது இருட்டுக்குள்ள இருந்தோம், கண்கள் மூடி இருந்தது, அந்த 9 மாதம் தவமாய் தவம் பயணம் போனோம். அதே போல ஒரு பயணம் தான் இப்போதும் போக போறோம் நாம. இந்த பயணமும் ஒரு கருவறைக்குள்ள போகக்கூடிய பயணத்திற்கு சமமானது. வேதாத்திரிய பூங்காவுக்குள்ளே பயணிக்க இருக்கிறோம், வாருங்கள். கற்பனையான ஒரு பயணம்,
கற்பனை என்பது புலன்களுக்கு பார்க்காத விஷயங்களை கற்பனை பண்றதுக்குத்தான் கொஞ்சம் சிரமப்படணும். புலன்களுக்கு ஏற்கனவே பார்த்த விஷயங்களை ஒப்பிட்டு நம்முடைய கற்பனை பயணத்தை தொடங்க போறோம். எங்கே பயணம் பண்ணுகிறோமோ அதற்கான ஒரு படமும் இருக்கு பேக்ரவுண்ட்ல. அது இன்னும் நம்முடைய கற்பனைய மேலும் அழுத்தமா போவதற்கு உதவும். வேதாத்திரிய பூங்கா எங்க இருக்குங்க? ஒரு மலை மேல அமர்ந்திருக்கு. ஒரு பெரிய மலை மேல ஒரு அருமையான பூங்கா இருக்கு. மலை என்பது எதற்கு அடையாளம்? உயர்வுக்கு அடையாளம். கடலும் மலையும் நம் கூட்டம் தானே. அங்கேயே தொடங்குது வேதாத்திரிய பயணம். மலை என்பது உயர்வுக்கு அடையாளம். மலை மேல ஏறணும்னா எப்படி ஏற முடியும்? படி கட்டினால்தானே மேல ஏற முடியும். அந்த படிகளாக இருக்கு முதல் பயணப்படி உடற்பயிற்சி என உன்னத படி. அந்த நுழைவு வாயிலுக்குள்ளே ஓரம் அங்கே எட்டு படிகள் இருக்கு. அவை அனைத்தும் நமக்கான எட்டும் படிகள், உடற்பயிற்சி படிகள். அந்த ஒவ்வொரு படியா தாண்டறோம். கை பயிற்சி, கால் பயிற்சி, தசை நார் சுவாச பயிற்சி, கண் பயிற்சி, கபாலை பத்தி மசாஜ், மகராசனம், மசாஜ். வாழ்க வளமுடன் கோதையம்மா. சரியா கேக்கலம்மா சவுண்ட். ஒன்பதாவது படின்னு இருக்கிறோம். வாழ்க வளமுடன். அந்த படிகள்ல ஏறும். ஒவ்வொரு படியா ஏறும். ஒன்பதாவது படி என்ன படிங்க? மனதை அப்படியே அமைதிக்கு கொண்டு போகுது. உடல் அப்படியே நிறைவு நிலைக்கு போயிடுச்சு. அப்போ இந்த எட்டு படிகள் தாண்டி ஆரோக்கியத்தை காப்பாற்றி கொண்டு ஆரோக்கியம் குறையாமல் உடல் எனும் வாகனத்தை உயர்வு நிலைக்கு கொண்டு போயிட்டோம். அப்போ அடுத்த நிலையாக அங்கு எட்டி பாக்குறோங்க, பெரிய மலர் தோட்டம். வண்ண 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 மலர்கள் பூத்திருக்குங்க. அந்த பூக்களிலிருந்து மனம் அப்படியே நாசியை தொலைச்சி உள்ள போகுது. ஒவ்வொரு பூ ஒவ்வொரு மனம் கொடுத்திருக்குங்க. இறைநிலை என்ற தோட்டத்திலே பூத்த இறுதி மலர் நாம அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மலர் மலர் மலரை பார்க்குது. இறுதி மலரான நாம் இறைநிலை பெறுவதற்கான மலர் தோட்டத்துக்குள்ள போயிருக்கோம். முதல்ல அக்கினை எனும் அழகு மலர்கள் ஆடி ஆடி வரவேற்குது. இரு விழிகள் மூக்கு முனை குறிப்பாய் நிற்க எண்ணங்களை புருவங்களுக்கு இடையே நிறுத்தி ஒருமையுடன் குரு நெறியில் பழகுகிறோம். இப்ப என்ன கிடைக்குதுங்கிறாங்க மகரிஷி? உள்ளொளி பூரித்து மூலமான கருவுக்கு மேல் நோக்கு வேகம் ஊட்டும். கருத்துக்கு இந்நிகழ்ச்சி உணர்வாய் தோன்றும். அந்த தோட்டத்தை கடந்த உடனே ஓர்மை கூர்மை சீர்மை நேர்மை கிடைக்குது இல்ல. அது கிடைச்ச உடனே கொஞ்சம் தலகணம் வருது. யாருமே வராத வேதாத்திரிய பூங்கால எனக்கு கிடைச்சிருக்கே ஒரு அக்கினை மலர். அடுத்த தோட்டம் வருது. இல்ல இல்ல, உன்னை அமைதிப்படுத்தினாதான் அடுத்து நடக்க முடியும். அமைதி தரக்கூடிய சாந்தி எனும் சக்தி மலர் தோட்டம். அங்கேதான் என்ன கிடைக்குதுங்க? ஆற்றல் சமனப்படுகிறது. இல்ல இல்ல, நான் அமைதி நிலையில் இருப்பதற்காகத்தான் இதை கத்துக்கிறேன். என்னுடைய கர்ம வினைகளை கழித்து முன்னேறுவதற்காக கிடைத்த வாய்ப்பு இங்கே தன் முனைப்பு கூடாது. தன் முனைப்பு நீங்குவ ஒரு குருவை அடைந்திருக்கோம்.
தவமாற்றும் சாதனையினால் உயர்கின்றோம். அப்போ நன் முனைப்பு அருட்டொண்டாக என்கிட்ட வரணும். அப்போ அது அமைதி கொடுப்பதற்கு, சிவநிலையை அடைவதற்கு தவம் இருக்கிறோம். அந்த சக்திய உடல் முழுவதும் பரவ விட்டு சமநிலைக்கு செல்வதற்கு அருட்தந்தை கொடுத்த அரிய சாந்தி மலர், அந்த சாந்தி எனும் சக்தி மலர் கிடைச்சது. போதுமா, கிடைச்ச சக்தி இன்னும் ஆழ்ந்து போனுமே, நான் அதுவாக மாறணும். அங்கே மனம் அந்த ஐந்து புலன்கள் வழியாக கிடைச்ச அனுபவம் இருக்கு, அதை தாண்டி நான் அந்த மூலமாக மாறணும். அதற்கு உச்சியில கை வச்சு பார்க்கணும். இங்கே ஒரு சுழற்சி கிடைக்குது, அதை கொடுக்குது அடுத்த மலர், அது சுழன்று சுழன்று ஆடுகிறது துரிய மலர் கூட்டம். அந்த சுழற்சி நம்மை உச்சியிலே சுழற வைக்கிறது. அப்படி சுழல சுழல உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் அதிசயம் வலமாம் சுற்று, அச்சமும் அச்சமயம் அறிவிற்கு வியப்பு தோன்றும். அவ்விடத்திலே நிலைக்க பழகி கொண்டால் இச்சையெல்லாம் பிறக்கும் இடம் கண்டுகொண்டாய். அது மட்டும் இல்ல, எனக்கு எது வேணும் வேணா அப்படிங்கறத கண்டுகிட்டேன். நச்சு விளை இச்சைகளை அழித்து விட்டு நலமையையும் எண்ணம் மீதம் வைப்பனா. வேண்டாததெல்லாம் தள்ளிட்டு வேண்டியதை மட்டும் வச்சுக்கிறதுக்கு பயிற்சி கொடுத்தது அந்த துரிய மலர் கூட்டம். அதை தாண்டி போனோம். நான் யாரு, நான் எங்க இருந்து வந்திருக்கேன், என்னுடைய மூலம் என்ன என்கின்ற கேள்விகளுக்கு விடை கொடுக்கக்கூடிய தோட்டத்துக்குள்ள போறோம். துரிய அதீதம், அங்க எல்லாரும் ஒண்ணுதான், நாம எல்லாரும் ஒன்னா இணைஞ்சிருக்கோம், வித்தியாசமே இல்லை. இப்போ பெயர் கிடையாது, அடையாளம் கிடையாது, எல்லாரும் ஒரே கருமையமாக அங்க இணைஞ்சிருக்கோம். இறைநிலையோடு கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியில விழிப்பாய் நிற்கிறோம். நாமே அதுவாக மாறிட்டோம். நாம வேற அங்க வேற இல்லை, உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள கற்றுக்கொண்டோம். இந்த அனுபவம் என்ன கொடுத்ததுங்க, இதுவரைக்கும் மயக்கத்துல இருந்தோமே, ஐந்து புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என்று உணர் மயக்கம். அந்த மயக்கத்திலிருந்து மனசு தெளிஞ்சிடுச்சு, தெளிஞ்சு ஆழ்ந்து ஒரு விழிப்பு நிலை அப்படிங்கிற ஒரு வேதம் கற்றுக்கொண்டோம். அந்த ஐந்தாவது வேதமான வேதாத்திரியம் நமக்குள்ளே ஒரு வேதத்தை விதைத்திருச்சு, விழிப்புணர்வு எனும் வேதம் கிடைச்சிருச்சு. இப்ப என்ன பண்ணிட்டோங்க, உடலும் உயிரும் மனமும் ஒரு ஒருங்கிணைப்புக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பயணம் தொடர்றோம். மலர் தூட்டம் கொடுத்த அமைதியில வெளிய வந்தா ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி. அந்த நீர்வீழ்ச்சியை பார்த்தாலே மனிதன் குழந்தையா மாறிடுவோம் இல்லையா, ஒரு குதூகல நிலைக்க போறோம். அந்த குதூகலத்துல நனைஞ்ச உடனே எப்படி நீர்வீழ்ச்சி வெளியில இருக்கக்கூடிய அழுக்க களைஞ்சு களையுமோ, அது போல இந்த நீர்வீழ்ச்சி என்ன பண்ணுங்க, அகத்தே பயணிக்குது. அதுக்கு பேரு அகத்தாய்வுங்கிற நீர்வீழ்ச்சியா. அந்த நீர்வீழ்ச்சி பிரம்மாண்டமா இருக்கு. அது உச்சியிலிருந்து விழுந்து தலையிலிருந்து பாதம் வரை உள்ளே கரைந்து கரைந்து சென்று நம்ம கிட்ட இருக்க அழுக்கெல்லாம் வெளியே எடுத்துட்டு போயிடுது. இப்ப என்ன பண்ணிட்டோம், பியூரிஃபைடு சோல் ஆயிட்டோம். உடற்பயிற்சி எனும் தவம் புரிந்தோம், உயிர் வளம் பெற காயகல்ப தவம் கிடைச்சது, அதற்கு அப்புறம் அகத்தவம் புரிந்தோம். அமைதி கிடைத்த உடனே அமைதி ஆராய்ச்சி செய்ய தூண்டியது. அந்த ஆராய்ச்சியினால் களங்கங்கள் கழுவி களைய அகத்தாய்வு நீர்வீழ்ச்சியில பயணம் செய்து நகர்ந்து வருகிறோம். இப்ப என்ன கிடைச்சிருச்சு, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிடைச்சிருச்சு. இனிமே எங்க போகணும், என்ன வாழ்க்கை, எப்படி வாழணும் அப்படிங்கிற தேடல் தொடங்குது. அங்கே தெரியுது விழுதுகள் கிளை பரப்பி அப்படியே ஒரு பெரிய மரம் பூத்து காய்த்து கனிந்து நிறைந்திருக்கு. அந்த கனிய பாக்குறோம், ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு அந்த கனி. அந்த கனிய பறிச்சு உண்றோம், அப்படி ருசிக்குது.
என்ன பெயர் எழுதிருக்கு அந்த மரத்துல? அது கர்மயோக மரமா? அது கொடுக்கக்கூடிய கனி கர்மயோக கனி. யாரு கொடுத்தாங்க? அதியமான் அவைக்கு கொடுத்தாரே மரணமிலா பெருவாழ்வு கொடுக்கும் நெல்லிக்கனி. அது போல மகரிஷி எனும் மனிதர் கொடுக்கிறார், மகான் கொடுக்கிறார் கர்மயோக கனிய. ஜூஸா கூட சாப்பிடலாம், அந்த கனிய கொடுத்தாரு. அது ஒரு கடி கடிச்சுங்க பகவத்கீதை புரிஞ்சுது, குரான் புரிஞ்சுது, இயேசு கிறிஸ்துவின் பைபிள் புரிஞ்சுது. உலகத்துல இருக்கக்கூடிய நிறை நிலையில் வாழ்ந்த ஞானியர் கொடுத்த அத்தனையும் புரிந்தது இந்த ஒரு கனியில் சாப்பிட்டதால. அத்தனைக்கும் விளக்கமாக கர்மயோக கனி கொடுத்தார். அந்த கனி எப்படி வாழணும் அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தது. வாழும் வகை கற்றுக்கொண்டோம் அந்த கர்மயோக கனியை சாப்பிட்டு. சரி, நான் நல்லா வாழ்ந்தா போதுமா? என் போல எத்தனை ஆத்மாக்கள் இணைந்த இந்த உலகம், இந்த உலகம் அமைதி பெறணும்னா என்ன பண்ணணும்? அதற்காக ஒரு பெரிய மாளிகை அங்க இருக்கு, பாக்குறோம், கண்ணை திறந்து பாக்குறோம், அப்படியே ஒரு பெரிய மாளிகை. அந்த மாளிகைக்கு 14 தூண்கள், வேதாத்ரியம் எனும் 14 தூண்களால் நிற்கக்கூடிய உலக அமைதி எனும் மாளிகை. அந்த மாளிகையோட அளவு எவ்வளவு? 10,000. எல்லாரும் போய் நிக்கலாம், எத்தனை பேர் போனாலும் இணைத்துக் கொள்ளும், அப்படி ஒரு பெரிய மாளிகை. போரில்லா நல்லுலகம் முதல் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடக்கூடிய அத்தனை விளக்கமும் இருக்கு அந்த மண்டபத்துக்குள்ள போனான். ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு வேதாத்திரியத்தை விளக்குகிறது. அது அத்தனையும் கற்றுக்கொள்ளும் போது இந்த மனம் உலக அமைதி பெறுவதற்கான அத்தனையும் உணர்ந்த தன்மைக்கு வந்துடுது. எத்தனை பேர் இருக்கோம்? எண்ணிலடங்காத பேர் அங்க உள்ள இருக்கும். அத்தனை பேருடைய எண்ணமும் என்ன? உலக அமைதி. உலகம் அமைதி பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும் அப்படின்னு ஒரு கவிஞர் எழுத்தினாரே, அதற்கு வழிமுறையாக மகரிஷி கொடுத்த அந்த உலக அமைதி எனும் உன்னத காட்சிய பாக்குறோம் நம்ம. இந்த கதவு திறந்த உடனே அந்த மாளிகைக்குள்ளே காட்சி தெரிகிறது. அந்த காட்சி உலக மக்கள் அனைவரின் கவலையை தீர்க்கிறது. இதனால் அனைவரும் உலக அமைதி எனும் நெளிவான வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விசித்திர பயணத்தினுடைய அடுத்த நிலைக்கு போறோம். பூங்காவிலிருந்து வெளியேறி வரோம். இப்ப கண்களை திறந்து பாக்குறோம். சொன்னோம் இல்லைங்களா, பயண அனுபவம் நிகழ்காலத்தை அழகாக்கும். இதுவரைக்கும் எப்படி பண்ணோம்? பயண கற்பனை எப்படியெல்லாம் நம்முடைய எதிர்காலத்தை வளமாக்கும்னு பார்த்தோம். இப்ப அந்த பயணம் கொடுத்த அனுபவம் இருக்கே, அது எப்படி நிகழ்காலத்தை அழகாக்க போகிறது? அந்த பூங்காவை பாக்குறோம். வெளியில வந்த உடனே பார்க்கும் இடமெல்லாம் அதே பூங்காவா தெரியுது. பார்க்கிறவங்க எல்லாம் உலகங்கள் தெய்வமயம், உயிர் வகையாம் லட்சங்கள் தெய்வமயமா தெரியறது. எங்க பார்த்தாலும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்ற ஒலி கேட்கிறது. அந்த கற்பனை காட்சி, அந்த கற்பனை பயணம் கொடுத்த அனுபவம் கிடைத்த அந்த நிறைவோட நினைவு உலகத்திற்கு வருகிறோம். இப்போ தோணுதுங்க, நல்லா இருந்தது அந்த பயண அனுபவம். அப்போ இந்த அனுபவம் நிகழ்காலத்தை அழகாக்கணும்னா என்ன செய்யணும்? கனவு நனவாகுவதற்கு என்னுடைய பொறுப்பு என்ன? அந்த கேள்வி இப்ப வந்துருச்சு. இந்த கேள்வி வர்றதுக்கு போது பதிலா பாரதி வர்ற மண் பயனுற வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை அவரோட பாடலை போடுவார் இல்லைங்களா. அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இந்த உலகம் பயனுறத்தக்க வாழ்க்கை நம்ம வாழணுமா? மண் பயனுற வாழ வேண்டும். இத கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பார்வையா பார்க்க போறோம். இந்த உடல்
பஞ்ச பௌதீக பிரிவுகளால் ஆனது நமக்கு தெரியும். அதுல ஐந்தாவது பௌதீக பிரிவு மண். அதற்கு அடையாளமாக இந்த உடல்ல எது சொல்லுவோம், கெட்டி பொருள்கள் அனைத்தும் நமக்கு மண்ணுக்கு அடையாளமாக சொல்லப்படும். அப்படி பார்க்கக்கூடிய ஒரு கெட்டி பொருள் தான் மூளை இல்லையா. அந்த மூளைய மண்ணுன்னு எடுத்துக்கலாமா, மண்ணுக்கான ஒரு இடமா எடுத்துக்கிறோம். அப்படி மூளைய மண்ணுக்கான இடமா எடுத்தா அந்த மண் பயனுற வேண்டும் என்றால் இந்த அறிவுக்குள்ளே மனவளக்கலை கொடுக்கப்பட வேண்டும். மனவளக்கலையினால் மண் பயனுறும். மண் பயனுற மனவளக்கலை வேண்டும். முதல்ல கொடுத்த மண் எதுங்க, மனவளக்கலை கத்துக்கிட்ட உடனே இந்த கெட்டி பொருளாக இருக்கக்கூடிய மூளை செல்களுக்கு நல்ல தன்மைகள் கொடுக்கப்பட்டு நாம பிரயோஜனப்படுவோம். அதற்கப்புறம் மனவளக்கலை கற்றுக்கொண்ட மனிதர்களால் இந்த மண் பயனுறும், நாம வாழக்கூடிய மண் பயனுறும். அதற்கு மகிழ்ச்சி ஏ கேள்வியும் அவரே விடையும் அவரே. மண் பயனுறுவதற்கான கேள்விக்கு விடையாக ஒரு பாட்டு கொடுக்குறாங்க. அதையும் மண்ணில பண்ணக்கூடிய விவசாயத்தை ஒப்புமை செய்து கொடுக்குறாங்க மகிழ்ச்சி கிட்ட. அதுதான் சிறப்பு. சாதாரமா சொன்னா அங்கதான் மகிழ்ச்சி நிற்கிறார். ஏன்னா என்ன போல உங்களுக்கு புரிய வைக்கணுமே. அறிவில் உயர்ந்தவங்க எல்லாம் ரொம்ப பெரிய உதாரணத்துல புரிஞ்சுப்பாங்க. எனக்கு சாதாரணப்பட்ட உதாரணம் சொன்னா தானே புரியும். அதுக்கு சொல்றாரு பாருங்க, ஒரு பாட்டுல வித்து நிலம் உரம் தண்ணீர் காவற்கேற்ப விளைவு தரும். தெரியும் இல்லையா, ஒரு மண்ணுல ஒரு நல்ல விளைச்சல் வரணும்னா என்னென்ன வேணும், விதை வேணும், அந்த நிலம் நல்ல பண்பட்ட வளமான நிலமா இருக்கணும், அந்த நிலத்துல போடப்பட்ட விதை வளர்வதற்கு நல்ல உரம் கொடுக்கணும், அது தனக்கு தேவையான உணவை தயாரிப்பதற்கான ஒரு நீர் வேணும், அப்புறம் என்ன வேணுங்க, இது எல்லாம் காப்பாத்தி வைக்க கொண்டு வருதே அந்த பொருள் சரியான பேருக்கு கொண்டு சேரணும், அது கள்வர்கள் கலந்துடக்கூடாது, அதற்கு காவல் வேணும். வித்து நிலம் உரம் தண்ணீர் காவற்கேற்ப விளைவு தரும். அது போல உனக்கு ஆசான் அத்துவித தத்துவ விட்டு அறிவில் இட்டால். இப்ப அறிவுங்கிற அந்த கெட்டி பொருள் அது மூளைன்னு நாம சும்மா உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம், அந்த அறிவுக்கு அடையாளமாக. ஆனா அறிவுங்கிற நிலத்துல அத்துவித தத்துவ வித்தான், அது என்ன வித்துங்க, அத்வைத தத்துவ வித்து. அது ஆசான் எங்க போட்டாருங்க, அந்த நிலத்துல போட்டுட்டாரு. அத்துவித தத்துவ வித்து உனக்கு ஆசான் அறிவில் விட்டால் அதற்கு என்ன உரமா, ஒழுக்கம் என்ற உரம். அறிவை ஒன்றும் நித்த தவமா, இந்த போட்ட வித நிலத்துல பிடிக்கணும் இல்லையா, அதுக்கு உழணும், உழுது கீழே இருக்கிற மண்ணை மேல கொண்டு வரணும், அங்கே மண் புழுக்கள் நிறைய இருக்கணும், அப்பதான் அந்த வித நிலத்துல பிடிக்கும். அதற்கு என்ன பண்ணணுமா, அறிவை ஒன்றணும். அந்த எல்லையற்ற அத்வைத தத்துவத்துக்கு அடையாளமான அந்த பிரம்மத்தோடு ஒன்றி ஒன்றி நிற்கக்கூடிய தவம், அறிவை ஒன்ற நித்த தவம், ஒழுக்கம் என்ற உரம். அந்த உரம் தான் அந்த விதைய மேலும் மேலும் வளர வைக்கும். எப்படி வளர வைக்கிறது, நான் யாருக்கும் துன்பம் தராமல் இருப்பேன், துன்பப்படுவோருக்கு என்னால் என்ற உதவியை செய்வேன், இந்த பண்பாட்டின்படி வளரேன், அதுதான் உரம். தண்ணி எதுவாக்கு சொல்லுங்க பாருங்க, ஆராய்ச்சி என்ற தண்ணீரா. நான் சொல்றதுக்காக நீ செய்யாத, நீயா ஆராய்ச்சி செய்து உன்னுடைய உணவை தயாரித்துக்கொள். தண்ணீரை ஊத்திடுறாங்க, அந்த தண்ணீரை தான் சூரிய ஒளிய வாங்கி பச்சையமா மாத்தி தாவரம் எடுத்துக்குது. அது போல மகரிஷி கொடுத்த கருத்துக்களை ஆராய்ச்சி செய்து செய்து அத இன்ஃபர்மேஷனை கன்ஃபர்மேஷன் பண்ணி நமக்குள்ள அதுவாக மாற்றக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். கற்க கசடரை கற்க, அதற்கப்புறம் நிற்க அதற்கு தக, அதற்கு ஆராய்ச்சி வேண்டும். ஆராய்ச்சி என்ற தண்ணீர். அப்புறம் எது காவல், நீ சலனமுற்று அருகுணங்கள் ஆகா வித்தை எனும் காவல். இது எல்லாம் கத்துக்கிட்டேங்க, ஆனா கோபத்தை விட முடியல. அப்புறம் துர்வாச முனிவர் தான் இல்லையா. துர்வாச முனிவர் கதை எப்படி, அவர் மிகப்பெரிய ஞானி, ஆனா ஒரு கணம் கோபத்தை பிடிச்சு வைக்க முடியாததுனால கோபத்துக்கு அடையாளமா மாறிட்டார். அப்ப அங்கே அருகுணங்கள் ஆகா வித்தை எனும் காவல் தான், அகத்தாய்வு தான். இன்னும் நம்ம
கிடைக்கக்கூடிய ஞானத்தை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கான வழிமுறை. நீ சலனமுற்று அருகுணங்கள் ஆகா வித்தையனும் காவல் இவை அனைத்தும் வேண்டும், விளைவாக நீ அடையும் கனியே ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. நாம எங்க தவறுறோம்? இப்ப நம்ம இதெல்லாம் தெரியும், விவசாயம் பார்த்திருக்கோம், மகரிஷி சொல்ற உதாரணம் அருமையா புரியுது நமக்கு. ஆனாலும் உலகம் அமைதி பெறல, தனி மனிதனே அமைதி பெறல. அதற்கு என்ன வேணும்? சுய ஒழுக்கம் வேணும். அந்த சுய ஒழுக்கத்துக்கு காரணமாக எங்க போய் நிக்கணுமோ, இந்த பயணம் எங்க போய் முடியணுங்கிறது தெரியல. வழியில பாக்குறதுல மயங்கி நின்னுட்டோம். ராமகிருஷ்ணரோட கதை ஒண்ணு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவருடைய குரு பூஜை நாள் வருது. அன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லட்டு தயார் பண்றாங்க. அந்த லட்டு பாத்தீங்கன்னா ஒரு அரை அளவுக்கு பெருசா இருக்கு. தயார் பண்ணிட்டாங்க, எப்படி பாதுகாக்கிறது? எறும்பு வராம இருக்கணுமே. அப்ப போய் வேற யாரு? குருவே தான் அடைய முடியும், அவரன்றி ஒன்றும் நடக்காது. அவர்கிட்ட போய் கேக்குறாங்க, ஐயா தயார் பண்ணிட்டோம், நாளைக்குதான் பூஜை, நாளைக்குதான் சீடர்களுக்கு அன்பர்களுக்கு கொடுக்கணும், அதுக்குள்ள எறும்பு வந்துடுத்தோம்னா இதை என்ன பைக்குள்ளையா போட்டு வைக்க முடியும், இல்ல தூக்கல போட்டு தொங்க விட முடியுமா? அப்ப அவரு சொல்றார், அவர் ஞானி, எந்த பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. அவர் என்ன சொல்றார், நீங்க லட்டு தயார் பண்ணதுல மிச்சம் இருக்கு இல்லையா சக்கரை, அத அப்படியே அந்த லட்டு சுத்தி ஒரு அணை மாதிரி போட்டுடுங்க. குரு சொன்னா அது வேதம், அவருடைய வார்த்தை கட்டளை சாசனம். கேள்வி கேட்க முடியல, உள்ளுக்குள்ள நிறைய டவுட் வருது. எறும்புக்கு உணவே சக்கரை, லட்டை காப்பாத்துறதுக்கு எறும்புக்கு பார்க்க சொன்னா சக்கரைய போட சொல்றாரு அப்படின்னு தோணுது. ஆனா பார்த்தா மறுநாள் போறாங்க, அந்த லட்டுக்குள்ள ஒரு எறும்பு போல, அத்தனை எறும்பும் இந்த சக்கரையிலயே இருக்கு. என்ன சந்தோஷம், எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. எப்படி சாமி உங்களுக்கு இந்த எண்ணம் வந்தது? சுவாமி சொல்ற, எல்லாம் நம்மளை பார்த்துதான். ஏன்னா மகான்கள் தன்னையும் நம்ம கூட சேர்த்துப்பாங்க, அதுதான் அவங்களோட பெருமை. மகரிஷி கூட சொல்லும் போதெல்லாம் நாம நாமன்னு சொல்லிப்பாங்க. அப்ப தோணும், என்னைக்காவது தெரியாம நீங்க எல்லாம் கூப்பிடக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரியாம பேசிட்டா உடனே மகரிஷி நினைவுக்கு வருவார், அவரே நாமன்னு சொல்றாரு, நாம எல்லாம் அப்படி சொல்ல முடியுமா? அந்த நிலைக்கு போறதுக்கு இன்னும் எத்தனை காலம் எடுக்குமோ? அப்போ அதே போல பரமஹம்சர் சொல்றாரு, நாம எல்லாரும் அந்த மிகப்பெரிய லட்டுங்கிற எல்லையற்ற பரம்பொருளை உணரணும்னு தான் போறோம். ஆனா வழியில அந்த கடை தெருவே போகையிலே நாட்டார் நவை மறித்து நவை புரிய பாக்குறாங்க, அந்த அனுபவத்துல மயங்கி நின்னுடுறோம். அப்படி எப்படி இந்த எறும்பெல்லாம் அந்த லட்டு தான் மிகப்பெரிய சுவைன்னு தெரியல, இந்த சின்ன சுவையில நின்னுடுச்சு. அதே போலதான் நாமும் இந்த லௌகீக அனுபவங்கள்ல மயங்கி நின்னுடுற போது அந்த பெரிய லட்டு தெரியாம போயிட்டது. அதற்குத்தான் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய முழுமையான பயிற்சி அந்த பயணம் தான். இந்த விசித்திர பயணத்திற்கான விடை, இந்த விசித்திர பயணம் கொடுத்த அனுபவம் நிகழ்காலத்தை அழகாக்க வேண்டும் என்றால் பாரதியினுடைய கவிதைக்கு மகரிஷியினுடைய பயிற்சி விடையாக வந்தது இல்லையா? உயும் வகை தேடி உள்ளம் முருகி நின்றேன், உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கின்னு மகரிஷியோட பாடல் பாடினாங்க. அது யாரோட கேள்விக்கு விடை? பாரதி கேட்ட கேள்விக்கு விடை. பாரதி கேட்டார் இல்லையா, நல்லதோர் வீணை போல கிடைச்ச இந்த வாழ்க்கை பயணத்தை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி. ஏன்னா எனக்கு அறிவு இருக்கு, சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கே. இல்லைன்னா நான் எப்படி வாழ்ந்துருவேன்? இந்த பூமி மேல ஒரு சுமையா வாழ்ந்துருவேன். அதற்கு எனக்கு என்னெல்லாம் வேணும்னு கேட்டாருங்க, விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். கேட்டுட்டார் அவரு சக்தி கிட்ட. அந்த சக்தி பதில எப்படி கொடுத்தது? சிவமே சக்தியாக வந்த மகரிஷி அவர்கள் கொடுக்கறாங்க, விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் வேண்டுமா? எளிய முறை உடற்பயிற்சி செய்யுங்கள். நித்தம் நவமென சுடர் தரும் உயிர் கேட்டேன், தினந்தோறும் புதுசு புதுசா உயிர் வேணுமா? எப்படி கிடைக்கும்? காயக்கல்பம் செய்தா தினந்தோறும் உயிர் புதுசு புதுசா உடல் முழுவதும் சுழலும். நசையரு மனம் கேட்டேன், குற்றமில்லாத மனம் வேணுமா? எப்படி கிடைக்கும்? அகத்தவம் செய்தால் கிடைக்கும்.
தசையினை தீச்சுடினும் சிவசக்தியை பாடும் நல் அகம் கேட்டேன், அசைவர் மதி கேட்டேன். இது அத்தனையும் கொடுக்கும் குணநல பேரும் முழுமை பேரும். கடைசியா ஒரு கேள்வியா முடிச்சார் அவர், இவை அருள்வதில் உனக்கேதும் தடை உள்ளதோன்னு சிவசக்தியை பார்த்து கேட்டாரு. ஆனா நாம் அதை எப்படி கேட்கலாம், இவை அடைவதில் எனக்கேதும் தடை உள்ளதோ? பயணத்துல ரெண்டு பேர் ஏறினாங்களே வேண்டாததை பேசி, அது போல நிறைய பேர் ஏறுறாங்க. தான் தன்முனைப்பு, ஆறு குணம், ஐந்து பேரும் படிச்செயல்கள், கவலை, கோபம், ஆசை, இந்த மாதிரி பயணிகள் ஏறி ஏறி நம்மளோட பயணத்தை இடர்பாடு செய்கின்றார்கள். அவங்களை எல்லாத்தையும் இறக்கிவிடக்கூடிய பயிற்சி வேதாத்ரி மகர்ஷி கொடுத்த பயிற்சி. அப்ப இந்த பயிற்சி முதல்ல நம்மை மகிழ வைக்கிறது. இந்த பயணத்தினால நாம மகிழ்றோம், அதுக்கப்புறம் மற்றவர்களை மகிழ்விக்கிறோம். அவங்க மகிழ்றத பார்த்து நாம மகிழ்றோம். அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு பாடல் பாடினாலே, கற்றவர் சபையில் உனக்காக தனி இடம் நீ பெற வேண்டும், உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் உலகம் அழ வேண்டும். அப்படி அத்தனை பேரையும், ஒன்றே குலம், ஒருவரே தெய்வம், ஒன்றே தெய்வம்னு மகரிஷி சொன்னாங்க. அந்த மாதிரி வாழக்கூடிய வழிமுறைய இந்த விசித்திர பயணம் நமக்கு கொடுக்கிறது. விசித்திரமான பயணம் கிடைத்தது பெருமை, அதை ஏற்றுக்கொள்வோம், பயணிப்போம், பயன் பெறுவோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி, இதுகாரும் செவிமடித்த என் இனிய நட்புகளுக்கும், எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களுக்கும் சிரம் தாழ்ந்த நன்றி கூறி நிறைய செய்கிறேன். நன்றி, வாழ்க வளம். நன்றியம்மா, வாழ்க வளமுடன். இப்பொழுது கேள்விகள் கருத்துக்கள் முன்வைக்கலாம். முதலாவதாக ஜெயந்தியம்மா வந்துக்கிறீங்க, சொல்லுங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது தலைப்பு பார்த்தா எப்படி கொண்டு போவாங்களோ அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு எண்ணம் தோணி இருக்கும். ஆனா என்ன மாதிரி தலைப்பு இருந்தாலும் மகரிஷி அவர்களுடைய கருத்துக்களை, அவங்க பயிற்சி முறைகளை அதோடு இணைத்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு கோதையம்மா ஒரு ப்ரூஃப். தலைப்புல வந்து பயணம் அப்படின்னா எத்தனையோ விதமான பயணங்கள் இருக்கு. வாழ்க்கை பயணம்னு பொதுவா சொல்றோம், இருந்தா கூட ஒவ்வொரு இடத்துலயுமே சமையல் கலை அது ஒரு பயணம், வாழ்க்கையை நடத்திட்டு போறது அது ஒரு பயணம், ஒவ்வொண்ணுமே வந்து பயணம் தான். அந்த விதத்துல இத வந்து நல்ல உதாரணங்களோட சொல்லி, அப்புறம் கடைசியில அந்த ராமகிருஷ்ணர் அவரோட அந்த ஒரு உதாரணத்தை சொல்லி, எல்லாருமே அந்த சுத்தி இருக்கிற சர்க்கரையை தான் தேடி ஓடின்னு இருக்கோம், அந்த லட்டு கண்ணு தெரியல. எவ்வளவு அழகான உதாரணம் பாருங்க. அத வந்து சொல்லி நம்மளுக்கு இதை நினைக்கும் போதே நம்ம எப்படி வாழ்க்கையில போயிட்டு இருக்கோங்கிற அந்த எண்ணம் வரும், மண்டையில அடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த நம்ம சாப்பிட்ற அந்த உணவை வச்சே அந்த மகான்களை எப்படி அழகா வந்து உதாரணம் கொடுக்குறாங்க பாருங்க. அத அந்தந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி, அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி கொடுக்கணுங்கிறது அது வந்து சில பேருக்கு தான் அந்த ஆற்றல். அது கவிதையா இருக்கட்டும், உதாரணமா இருக்கட்டும், கதைகளா இருக்கட்டும், அதுல கோதையம்மா ஒரு உயர்ந்த நிலை, அருமையா இருந்துச்சு. ரொம்ப எளிய தமிழ்ல அழகா எடுத்து சொன்னாங்க. வாழ்க வளமுடன், உங்கள் தொண்டு மேலும் மேலும் சிறக்க வேண்டும் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிம்மா, மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஜெயந்தியம்மா. வாழ்க வளமுடன் கோதையம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். நாங்களும் உங்களுடன் சேர்ந்து இந்த பயணத்துல சேர்ந்து வந்து வந்து கொண்டு அப்படியே பயணம் பயணங்கள் முடிவதில்லை என்று சொல்லி என்ன மாதிரி எங்களை கொண்டு ஓடுனீங்களே, இந்த இவ்வளவு படங்களையும் போட்டு எங்களுக்கு பவர்பாயிண்ட் மூலம் அப்படியே எங்களை கொண்டு மெய் மறக்க பண்ணிட்டீங்க. அம்மா சொன்ன மாதிரி நாங்கள் பயணம் என்ன, அம்மா என்னத்த எப்படி பயணம் குட்டியோன்னு ஓப்பறான்னு யோசிச்சா, நீங்கள் நல்ல ஒரு வேதாத்ரி மகரிஷின்ற அந்த பயணத்தங்களை கூட்டி கொண்டு போய் மகிழ்வோம், மகிழ்விப்போம், மகிழ்விப்போம், மகிழ்வோம்னு சொல்லி
எவ்வளவு சிறப்பா நீங்க செய்த சொல்லி முடிச்சிட்டீங்களம்மா. அதான் அந்த கதை லட்டு கதை வந்து நாங்களும் யோசிச்சு கொண்டிருந்தோம், நல்ல இதா இருந்தது. எல்லாருமே அந்த பெரிய லட்டை விட்டுட்டு கரையில இருக்கிற சர்க்கரைக்குத்தான் அதுல இடன்ற மாதிரி எங்கண்ட வாழ்க்கையிலும் எது உண்மைன்றதை அறியாமல் நாங்கள் வெளி லௌகிக வாழ்க்கையில எல்லாரும் விடுபட்டு இப்ப மகரிஷி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காட்டி இருக்கிறார். அத நீங்க அந்த பயணத்தை எங்களை சிறப்பாக கூட்டி கொண்டு போனீங்களம்மா, மிகவும் நன்றி அம்மா. நன்றிம்மா, நன்றிம்மா. வாழ்க வளமும்மா. இவ்வளவு சிறப்பா இருந்தது. அந்த நீங்க இங்க அம்மா நாங்களும் எங்களுக்கும் இங்க நோர்வேல வந்து ஒரு இதொன்று இருக்கிறது, அதை உங்களுக்கு ஒரு கச்சொல்லுவோம் வந்துட்டு இங்க இவங்களும் வந்து நாங்கள் ஒரு வருஷமா வேலை செய்யற ஆக்களுக்கு 5 கிழமை வந்து வெக்கேஷன் போறதுக்கு அந்த வேலை செய்யறதுன்ற 10-12% பணத்தொகைய தருவாங்க. அந்த 6ஆம் மாதம் அப்படி தருவினம் எங்களை பயணம் போக சொல்லி அந்த அந்த அதுதானம்மா. அந்த வேலையில இறுகி போயிருக்கிற மனதை இலகுவாக மனசை வச்சு நல்ல மாதிரி அந்த அவன் மனநிலையல் படி நல்ல மாதிரி அமைய வேணும்ன்றதுக்காண்டி அவர்கள் அந்த பணத்தை வந்து தருவார்கள் எங்களை போக சொல்லி வெக்கேஷன். கண்டிப்பா கண்டிப்பாம்மா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், கம்பெனிஸ்ல எல்லாம் கொடுப்பாங்க டூர் அலவன்ஸ். ஆமா தருவாங்க. அப்ப இவ நோர்வேஜியன் வந்து கூட இயற்கை, இப்ப நாங்களும் அப்படித்தான் கூட இதான் நேரம் முந்தி முந்தி எங்களோட உறவுகளை தேடி ஓடுவோம். அந்த காசை வேண்டிட்டம்மா இலங்கைக்கு போய் எங்களோட உறவுகளோட அவர்களோட நாங்கள் எங்கட இத செலவழித்து சந்தோஷப்பட்டு கொண்டு வருவோம். குழந்தைகள் எல்லாரும் சின்னனா இருக்கும் பொழுது அவர்கள் வந்து இயற்கையை ரசிக்கத்தான் போவார்கள். இங்க நிறைய மலை பிரதேசங்கள் இருக்கு, இயற்கையோட சம்பந்தப்பட்ட நிறைய இதழ் இருக்குதம்மா. அவர்கள் வந்து அதுக்குத்தான் போவார்கள் நிறைய. இப்ப நாங்கள் இந்த கொரோனா வந்தா போல நாங்களும் இங்க நோர்வேல இருக்கிற இயற்கையில ரசிச்சு மலைகள் ஏறி அப்படி எல்லாம் போயிருக்கிறோம்மா. கூடுதலா முந்தி நாங்கள் உறவுகளை தேடித்தான் ஓடுவோம். அப்படி நீங்க சொல்லும் பொழுது எனக்கு அதுவும் ஞாபகத்துல வந்தது. நாங்கள் இயற்கையில ரசிச்சு இயற்கைய இதண்டு இந்த உலகத்தை பார்க்க இதண்டு போறது மிகவும் சிறப்பா இருந்ததம்மா. அதுவும் நான் ஞாபகப்படுத்துவோம் அப்படின்ட்டு சொல்லுறேன். நன்றியம்மா, மிகவும் சிறப்பான பயணம். நாங்களும் அந்த பயணத்துல ஏறி இப்பொழுது பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்களும் மகிழ்ந்து மற்றவையும் மகிழ்விப்போம். மிகவும் சிறப்பம்மா, நன்றியம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். இப்பதான் நான் நல்லாவே நோட் பண்றேன். ஐயா இந்த பிளையர்ல கூட பாருங்க, ஒரு காடு ஒரு மலை மாதிரி அந்த மாதிரிதான் போட்டிருக்காங்க பேக்ரவுண்ட்ல. பயணம் அப்படின்னு சொல்லும் போது இதுவே வேதாத்திரியத்துல எல்லாரும் ஒரே மாதிரியான எண்ண ஒருங்கிணைப்பு அப்படிங்கறது தோணுது பாருங்களேன். அது போறது மரம், அந்த உள்ள போற மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க. பயணம் அப்படின்னு சொல்லும் போது உள்ளே கடந்து போகக்கூடியத அப்படிங்கிற மாதிரி இப்ப தோணுது எனக்கு. பேசி முடிச்சுட்டு தான் நல்லா பாக்குறேன் தோணுது. அப்போ நம்ம எல்லாரும் ஒரே மாதிரியான எண்ண இருக்கிறது மகரிஷி கொடுத்த வரம் அம்மா. வாழ்க வளமுடன். அதான் அதான் அந்த படத்துல அப்படியே தெரியுது. அந்த 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 இத முடிவு தெரியே இல்ல, போய்கொண்டே இருக்கிறோம். ஆமா, இலக்கு இலக்கு ரொம்ப தூரம் இருக்கு, இலக்கை நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம், போய்கொண்டு இருக்கிறோம். அவ்வளவுதான். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி நன்றி அம்மா. நன்றி அம்மா. நன்றி சுந்தி. நன்றி கோதி அம்மா. அடுத்ததாக ரேவதி அம்மா வந்திருக்கீங்க, சொல்லுங்க. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப நல்லா இருந்தது இந்த பயணம். ரொம்ப அருமையா இருந்தது. மாதிரி எந்த டாபிக் இருந்தாலும் அது வேதாத்தோட டேலண்ட் உங்களுக்கு யூனிக் நிஜமாவே. ரொம்ப பெரிய விஷயம். ஒரு பெரிய விஷயம்னா அம்மா வந்து ஒரு வாரமாவே உங்களுக்கு ஒர்க் அதிகம், வீட்லயும் கொஞ்சம் ஒர்க் அதிகம், பேக் பேக் நிறைய கிளாஸஸ் இந்த மாதிரி நேற்று வெளியே போயிருந்தோம். இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் ரொம்ப குறைவான நேரம் தான். ஆனாலும் வந்து அவங்களோட டெடிக்கேஷன் நேற்றுக்கு வெளியே போயிட்டு வந்து உட்காந்து எல்லாம் ரெடி பண்ணி இன்னைக்கு மார்னிங் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப அழகா. ஸோ அப்ப வந்து எனக்கெல்லாம் விடவடன் எப்படி கொடுப்போம்ட்டு எனக்கு ஒரே பயமாயிடும். அப்ப அந்த அளவுக்கு வந்து
சாமிஜியோட கருத்துக்களை உள்வாங்கினதான் கொடுக்க முடியும். அதுபடி அது அதுலயே அந்த எண்ணம் முழுவதும் இந்த வேதாத்திரி சிந்தனையிலேயே இருந்து அதன்படியே வாழ்ந்துட்டு வரக்கூடியவர்களாலதான் அந்த ஃப்ரீ ஃப்ளோவா எங்கேயுமே ஒரு வார்த்தையை தேடாம அழகா அந்த கை பிடிச்சு கூட்டிட்டு போயிருந்தமா. ரொம்ப நல்லது, ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அற்புதம்மா. நன்றிப்பா குருவுக்கு. நன்றிப்பா. வாழ்க வளமுடன் குரு. வேற்றுமை. வாழ்க வளமுடன். நன்றி தேவதி அம்மா. வாழ்க வளமுடன். வேறு யாருக்கும் கேள்விகள் கருத்துக்கள்? ரஞ்சினி அம்மா சட் பாக்ஸ்ல எழுதி இருக்கிறாம்மா. நான் படிக்கிறேன். அவர் சிறப்பா எழுதியிருக்காங்க. படிப்போம் நம்ம. வார்த்தைகள் இல்லை, ஆத்மார்த்தமான வேதாத்திரிய உணர்வுகளை கற்பனை மூலமாகவும் பாவனை மூலமாகவும் கொண்டு சென்றீர்கள். வேதாத்திரிய மலையில் வேதாத்திரிய சிந்தனை பூக்கள் வேதாத்திரிய பூக்களுக்காக நறுணம் வீச நுகர்ந்து பயனடைந்தோம். பரமனை எப்படி அடைவது? நன்றி அம்மா. நன்றி அம்மா. அம்மா பாக்கிய பாகிரதி அம்மா அம்மாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கனவு காண சொன்ன அப்துல் கலாம அவங்க கோட் பண்ணிருக்காங்க. அம்மா நன்றி அம்மா. இருவருக்கும் நன்றி. வாழ்க்கம்மா. மிகவும் அருமையா நீங்கள் எங்களை பயணம் கூட்டிக் கொண்டு போயிருப்பீங்க. ஒவ்வொரு படிபடியாக இருக்கிறதுக்கு எங்களை உடம்புள்ளே உடம்புக்குள்ளே இருக்கின்ற அகத்தவம் அகத்தாய்வு எல்லாம் செய்து துரிய நிலைக்கு சென்று துரியாத இத நிலைக்கு போகணும் என்று வடிவாக அழகாக வேதாத்திரி மகரிஷியின்ட கருத்துக்களை முன்வைத்து அழகாக எங்களை கூட்டி சேர்ந்தீங்களா அந்த பயணத்துல. மிக்க நன்றி அம்மா. வாழ சோழம். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. ஒரு யாருக்கும் கேள்வியல் கருத்துக்களை இல்லாட்டி அம்மாவுக்கு வாழ்த்து கூறி விடை கொடுப்போம். நன்றி. தொடங்கி சொப்பிட்டு வாரேன். Thank you.